வெல்கம் டு அவர் ஸ்மைல் ப்ளீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு என்னென்னா, காஞ்சிபுரமில் லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்க ஒரு பொருள் காட்சியினோட கிளிப்பிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ரொம்ப 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 ஜாலியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் காட்சினா நார்மலாக நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், ரைடு இருக்கும், பசங்க விளையாடுற கேம்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம வாங்குகிற பொருளுங்க இருக்கும், இது மட்டும் இல்லாமல் சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் இது போல் தான் இருக்கும். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது, என்னென்னா அக்வேரியம் இருக்குது. அக்வேரியமில் இந்த எக்ஸிபிஷனில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக மற்ற அக்வேரியமில் பார்க்குற மாதிரி இல்லை, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸும் வச்சுருந்தாங்க. அது வீடியோக்குள்ளே நீங்களே பார்ப்பீங்க என்னெல்லாம் இருக்குன்றத. நெக்ஸ்ட் இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு 70 ரூபீஸ், சின்னவங்களுக்கு 50 ரூபீஸ். இதோட ஸ்டார்டிங் டைம் பார்த்தா 4:00 தான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்ம உள்ளே போக முடியும். என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்ட பிறகு ஃபஸ்ட் நம்ம அக்வேரியம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அக்வேரியம் எப்படி இருக்கும்னா, ஃபுல் செட்டிங் வந்து ஒரு சீஷோரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். போத் சைட் டேங்க் வச்சுருப்பாங்க, சென்டரில் லைட் செட்டிங் ப்ளூ கலரில் இருக்கிறதுனால பார்க்க கடலுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அப்பியரன்ஸே நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். 3 ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் நம்ம நார்மலாக பார்க்குற நிறைய ஃபிஷஸ், மற்ற அக்வேரியமில் பார்க்குறோம்ல அதே மாதிரி ஃபிஷஸ் தான் வச்சுருந்தாங்க. ஷார்க்கு, ஷார்க்லேயே பிளாக்கு, ஒயிட்டு, கோய் கேப், ஏஞ்சல் ஃபிஷ், கோரா இது போல் வெரைட்டி வச்சுருந்தாங்க. சில ஃபிஷஸோட நேம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரோ முடிஞ்சோடனே செகண்ட் ரோ டேர்ன் பண்ணி பார்த்தா அதை விட டிஃப்ரெண்ட் நிறைய வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ரோவில் அனிமேட்டட் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன் இது மாதிரி ஃபிஷஸ்லாம், அதுபோல் டைப்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த ஃபிஷஸோட நேம் எனக்கு தெரியும், லயன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. பார்க்க அதோட விங்ஸ்லாம் லயன் மாதிரி நல்லா விரிச்சு எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷு. ஸ்டிங்ரேவை திருக்கை மீன் சொல்லுவாங்க. இதனுடைய வால் பின்னாடி ஒரு சின்ன முள் இருக்கும், ஷார்ப்பாக. அடுத்ததாக இங்கே ஸ்டார் ஃபிஷ்லாம் கூட வச்சுருந்தாங்க பாருங்கள். ஸ்டார் ஃபிஷ்லே நல்ல பெரிய ப்ராடாக இருக்கிற ஸ்டார் இருக்குது, அதே போல் மெலிசாக இருக்கிற மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ஷு. இந்த எல்லோ ஃபிஷ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லிவிங் பீயிங் பார்க்கும்போது எனக்கு கோரல் மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் ஆனால் அது என்ன நேம்லாம் எனக்கு தெரியாது. அதே போல் அவங்க இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெலாம் என்ன டைப் ஆஃப் சேண்ட்னா, சீஷோரில் உள்ள சேண்ட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும் இது கொஞ்சம் ஒயிட்டாக நல்லா கலராக இருந்துச்சு. அந்த மற்ற ஃபிஷஸ்க்கெலாம், நார்மல் ஃபிஷஸ்க்கெலாம் ஸ்டோன் வச்சு வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பீச் என்ன சொல்ல கடலில் உள்ளதுன்றதுனால இந்த மண் வச்சு வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் வந்து ஈல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ என்னன்றதை நீங்களே பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. டனல் டைப்பில் இருந்துச்சு, டேங்கே வந்து டனல் டைப்பில். நம்ம டாப் வியூவில் சைட் வியூவிலலாம் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துக்கலாம். என்ட்ரி ஃபீஸ் 70 ரூபீஸ் கட்டுறது நமக்கு இந்த டனல்லாம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதே போல் மற்ற உள்ள ரைடுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கி தான் ஆகணும். இந்த 70 ரூபீஸ் ஒன்லி ஃபார் இந்த அக்வேரியமுக்கு தான். நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து ஒவ்வொரு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த டனல் ஃபிஷ்ஷில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கோய் கேப் தான் இருந்துச்சு, அப்படி கும்பலாக ஒரே இடத்துல நின்றுடுச்சு. மேபி பயந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா கோய் கேப்பும் குரூப்பாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு, எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த டனல் ஒரு 500 மீட்டர் ரேஞ்சில் இருந்திருக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். போக போக ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக இருந்தது பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக தான் இருந்துச்சு. அட் லாஸ்ட் எண்டு முடியும் போது ரொம்ப பெரிய மீன் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். அப்படி பார்க்க எல்லாம் அப்படியே அப்படியே ஒயிட் ஃபிஷஸ்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ஒரே இடத்துல நின்றுடுச்சு, அப்படியே பயந்து நிற்குதா என்னன்னு தெரியல. இந்த ஃபிஷ்ஷோட நேமு க்ரொகடைல் ஃபிஷ்ஷு. லாஸ்ட் நான் சொன்னால லாஸ்ட் எண்டில் இந்த ஃபிஷ் வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள், அது கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.
கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் வந்தால் இந்த அக்வேரியமை பாருங்கள், சாரி இந்த எக்ஸிபிஷனை பாருங்கள் மறக்காமல். க்ரோக்கடைல் ஃபிஷ், அதோட ஃபேஸ் கட் மட்டும் பார்க்க க்ரோக்கடைல் டைப்பில் இருக்கும். அக்வேரியம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறது நிறைய ஷாப் இருக்கும், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நிறைய சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருந்தது, பஞ்சு மிட்டாய், ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன், அது போல் இருந்துச்சு. இந்த லைனை முடித்த பிறகு சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும். இந்த ஷாப்பிங் லைன் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்மால் கேம்ஸ் இருந்துச்சு. பால் போட்டு நம்ம நம்பருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் விழும். நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் கேம் இருந்துச்சு, பலூன் ஷூட்டிங் கேமு. நெக்ஸ்ட் ரிங் கேம், இது போல் நிறைய இருந்துச்சு. நாங்கள் பால் கேம் ட்ரை பண்ணோம், அது பிளாஸ்டிக் பால்ன்றதுனால எங்களுக்கு ஜம்ப் ஆகி நாங்கள் நினச்ச நம்பர் இல்லாமல் வேறு நம்பரில் விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கிடைக்கும், பெரிய கிஃப்ட் கிடைக்கலனாலும் அந்த நம்பருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நமக்கு கொடுப்பாங்க. அது போல் நாங்கள் ட்ரை பண்ணதுக்கு எங்களுக்கு சின்னதாக ஒரு டப்பா கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேம் முடித்ததும் நாங்கள் என்ன பண்ணோம், ஷூட்டிங் கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலிக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஷூட் பண்ணி பார்த்தோம். 5 out of 5 நமக்கு ஒரு சின்னதாக ஃபேஸ் மாஸ்க் தராங்க, அது இல்லைன்னா 5 out of 4 ஒரு 5 rupees ஸ்பெண்ட் தராங்க. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், 2 times ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வந்து ஒரு பெண்ணு தான் கிடச்சிது. 5 out of 4 தான் எங்களால் அடிக்க முடிஞ்சுது. அதை முடிச்சுட்டு நாங்கள் அந்த லைனை முடிச்சுட்டு போனால் உள்ளே நிறைய ரைடு இருந்துச்சு, பெரியவங்க ஆடுற ரைடும் இருந்துச்சு, சின்ன பசங்க ஆடுற ரைடும் இருந்துச்சு. ஒரு சில ரைட் மட்டும் என் பொண்ணு ட்ரை பண்ணால், ரைடுன்றதை விட சின்ன கேம்லாம் மட்டும்தான் ட்ரை பண்ணாவ. அதை முடிச்சுட்டு ஜஸ்ட் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. என் பொண்ணு போட்டிங் கேம் வந்து ட்ரை பண்ணால், போட்டிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஸ்விம்மிங்லாம் கிடையாது, சின்னதாக தான் இருந்துச்சு, நடக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. ஸோ பயப்பட தேவையில்ல, அதே போல் கூட ஒரு ஆள் இருப்பாங்க, அதனால் பசங்க விழுந்து ஏதாச்சும் ஆகுன்ற நமக்கு பயம் இருக்காது. போட்டிங் டைம் ஒரு 10 minutes இருக்கும், அவள் சுற்றி சுற்றி வந்தால் அவங்களே பெடல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பெடல் அடிக்கிற மாதிரி இல்லை, கையில் பெடல் ரோல் பண்ணணும். சுற்றி சுற்றி ரோல் பண்ணி ஒரு 10 minutes ஜாலியாக அவள் என்ஜாய் பண்ணான். நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர் ரைடில் அவள் சுற்றி பார்த்தா நல்லா இருந்துச்சு. பெரிய ரைடில் எங்களுக்கும் விளையாடணும்னு ஆசை இருந்துச்சு. நிறைய பெரிய ரைடு இருந்து, ஜெயின் வீலு, அசரத்தாளாட்டு, கப்பன் சாசர், அது போலலாம் இருந்துச்சு. ஆனால் பசங்க இருக்கிறதுனால நாங்கள் விளையாடல, பசங்க மட்டும் ஒரு 2-3 ரைடு விளையாடினாங்க. பசங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம மார்னிங்கில் இது ஓப்பனிங் கிடையாது, மார்னிங்கில் போனால் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், இன்னொன்று வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு விளையாடவும் பிடிக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அக்வேரியம்லாம். ஆனால் இது ஈவினிங் டைம்ன்றதுனால, ஆஃப்டர் 4 o'clockன்றதுனால நம்ம ஃப்ரீயாக அழகாக ரிலாக்ஸாக போயிட்டு பொறுமையாக பார்த்துட்டு வர்றதுக்கு நல்லா இருக்குது. பட் எங்களுக்கு டைம் பார்த்தல, நாங்கள் 6 o'clock தான் போனோம், ஒரு வித்தின் 2 hoursக்குள்ளே நாங்கள் வந்தாச்சு. ஆனால் நீங்கள் போகிறதா இருந்தால் கரெக்டாக 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 hours நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 9 o'clock நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம். என்ன குட்டீஸ், நீங்களும் மறக்காமல் போயிட்டு வாங்க, ஜாலியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த பொருள் காட்சியோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த பொருட்காட்சி இடத்துக்கு நீங்கள் போனோன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸை பார்த்து தெரிஞ்சு போயிட்டு வாங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மற்ற எக்ஸிபிஷனில் போடுற மாதிரி இங்கே சாட் ஐட்டம் பார்த்திங்கன்னா அப்பளம், பானிபூரி, பெரிய அப்பளமாக இருக்கும்ல அந்த அப்பளம், பானிபூரி, நெக்ஸ்ட்டு ஐஸு, அது போல் சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா இது நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த பார்த்துட்டு வந்தால் நல்லது. ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் எப்போ முடியணும்னு தெரியாது, ஏன்னா எக்ஸிபிஷன்னா ஒரு 1 month அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ எப்போ க்ளோஸ் ஆகணும்னு எனக்கு தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்துட்டு வந்தால் நல்லது. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் போய் பார்க்கட்டும். என் ரூம் புன்னகையுடன் இணைந்திருப்போம், நன்றி.